டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனல்ல மார்ச் 3, 2019 நடந்த குரூப் ஒன் எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இது வீடியோவோட செகண்ட் பார்ட். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலைன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துட்டு பாருங்க. கொஸ்டின் பார்க்கலாம். களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட புதிய கோலத்தின் ஆரத்தை காண்க. பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதிய கோலத்தின் ஆரம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூம்பு, அந்த கூம்போட உயரமும் ஆரமும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு கூம்பின் கன அளவு தெரியணும் அந்த ஃபார்முலா. அந்த கூம்பை கோலமா மாத்துறாங்க, அப்படின்னா கோலத்தின் கன அளவு. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா இந்த சம் போட்டலாம். பாருங்க கோலத்தின் கன அளவோட ஃபார்முலா 4/3πr³, கூம்பின் கன அளவோட ஃபார்முலா 1/3πr²h. நமக்கு கூம்போட டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. கூம்போட ஆரும் கொடுத்துட்டாங்க, உயரமும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கோலத்தோட இந்த ஆர் கேட்டிருக்காங்க. அதை நான் கேப்ஸ் ஆர்னு வச்சிருக்கேன் டிஃபரன்ஸ்க்காக. இப்போ பாருங்க 4, 3, 3 கேன்சல் ஆகிடும், 5, 5 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 4r³ = r²h இருக்கும். நமக்கு ஆர் தான் தேவை, 4 இந்த சைடு வந்துடும். ஆர் தேவை, 4 கீழே வந்துடும். இப்போ ஆர் ஸ்கொயர்னா ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர், 12, 12. உயரம் ஹச்சுக்கு பதிலாக 48 கொடுத்துருக்காங்க. இதை கேன்சல் பண்ணால் 12 வரும். r³ = 12, 12, 12, 3, 12 வரும். அப்போ ஆர் தான் நமக்கு தேவை, 12. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. அடுத்த சம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். அந்த சம் கரெக்டாக போட்டாங்க, கண்டிப்பாக இதையும் கரெக்டாக போட்டிருப்பீங்க. 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பலூனு ஃபஸ்ட்டு ஊதத்துக்கு முன்னாடி 3 சென்டிமீட்டர் ஆரமாக இருக்கு, ஊதினதுக்கப்புறம் 9 சென்டிமீட்டர் ஆரமாக மாறிடுது. ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கன அளவு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கோலத்தின் கன அளவு தெரிஞ்சால் போதும், 3 சென்டிமீட்டர் ஆரத்துக்குள்ள கன அளவு கண்டுபிடிக்கணும், 9 சென்டிமீட்டருக்கான ஆரத்துக்கான கன அளவு கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் ரேஷியோ பார்க்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க 4/3/3³, அதாவது 3 மீட்டர் ஆரமுள்ள கன அளவு 3 சென்டிமீட்டர். அடுத்தது 4/3π 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கன அளவு, ரெண்டுத்துலேயும் ரேஷியோவில் போட்டுட்டேன். காமனாக இருக்கிறது கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3, 3, 3, 9, 9, 9. இதில் கேன்சல் பண்ணால் இங்கே 3, 3 வரும். 3, 3, 9, 9, 9, 27. அப்போ 1:27. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த சம் பாருங்க, 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ள போது இருக்கையிலும் அதிகபட்ச தூரம் என்ன? அதாவது என்ன கேட்டு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள இன்னொரு சின்ன வட்டம் வைக்கிறாங்க, அந்த வட்டத்தோட ரெண்டு வட்டத்துக்கும் உள்ள அதிகபட்ச தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்ன வட்டத்தோட விட்டம் கொடுத்துருக்காங்க, ஆரம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி 2 சென்டிமீட்டர். பெரிய வட்டத்துக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கொடுத்துருந்தா அதுக்கு ஃபார்முலாவே இருக்குது, ஆர் மைனஸ் ஆர், அதாவது பெரிய ஆரம் மைனஸ் சின்ன ஆரம். 10 - 2 4 போட்டக்கூடாது, அவங்க கொடுத்துருக்கிறது விட்டம், இங்கே ஆரம் தான் போடணும். 10 - 2 8 சென்டிமீட்டர். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிலனா நீங்களே கூட போடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் உள்ள ஆரமுள்ள வட்டம் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வட்டம் போட்டுருங்க, இதனுடைய ஆரம் 10 சென்டிமீட்டர். அடுத்தது 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தை இந்த வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க, ரெண்டு மையத்துக்குள்ள அதிகபட்ச தூரம். அதிகபட்ச தூரம்னா அது இப்படி ஒட்டி இருந்தால் தான் அதிகபட்ச தூரத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படி போட்டுக்கோங்க, இதனுடைய ஆரம் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். இது 2 சென்டிமீட்டர், இதனுடைய ஆரம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அதிகபட்ச தூரம் 2 மை இதுனா இந்த எக்ஸ், இதுதான் இதோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அதிகபட்ச தூரமாக இருக்கும். அப்படின்னா 10 சென்டிமீட்டரில் இந்த ஆரத்தை மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா, 10 சென்டிமீட்டர் மைனஸ் இந்த கேப்பை மைனஸ் பண்ணோம், இந்த கேப் வந்து 2, இப்போ மைனஸ் பண்ணால் 8 சென்டிமீட்டர். பாருங்கள் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடத்தில் கடக்கிறார் எனில்
அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பர் மணியில் கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க, அவருடைய வேகத்தை மினிட்ஸ் நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அவருடைய வேகத்தை எப்படி கேட்குறாங்கன்னா கிலோமீட்டர் பர் மணியில் கேட்குறாங்க. வேகம்னா என்ன? டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவு டிவைடட் பை நேரம், டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 600 மீட்டர். டைம் 5 நிமிடம். 5 நிமிடத்தை நான் செகண்ட்ஸில் மாற்றிக்கிட்டேன் இன்ட்டு 60ன்னு போட்டு, அப்படின்னா நமக்கு மீட்டர் பர் செகண்ட்ஸில் இருக்கும். மீட்ரு பர் செகண்ட்ஸை அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா கிலோமீட்டர் பர் மணி, அதாவது கிலோமீட்டர் பர் அவரில் கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் டைரெக்டாக போட்டலாம். மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் அவராக மாற்றணும்னா 18/5 பெருக்கணும். இது அப்படியே 18/5 பெருக்குங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், கேன்சல் ஆகிடும். பெருக்கி பார்த்தீங்கன்னா 7.2 வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அப்படி உங்களுக்கு இந்த 18/5 பெருக்கணுன்ற ஃபார்முலா தெரியலனா நீங்களே அப்படியே மாற்றி பாருங்கள். 600 இருக்குது, மீட்டரில் இருக்குது, மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும்னா டிவைட் பை 1000 போடுங்க. இங்கே கீழே செகண்ட்ஸ் இருக்குது, செகண்ட்ஸ் வந்து அவரில் மாற்றணும்னா டிவைட் பை 3600 போடணும். அப்படியே கால்குலேட் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வந்துடும், 7.2. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மீட்டர் பர் செகண்ட்ஸை கிலோமீட்டர் பர் அவராக மாற்றணும்னா 18/5 பெருக்கணும். பின்வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? இது சமச்சீர் புக்கிலே கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு அதில் பாருங்கள். முக்கோணத்தில் உள்ள 3 பக்கத்தில் பெரிய பக்கம் வந்து அடுத்த 2 பக்கத்தோட கூடுதலோட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூலே இருக்குது. பெரிய பக்கம் அடுத்த 2 பக்கங்களின் கூடுதலை விட கம்மியாக குறைவாக இருக்கணும். இந்த கண்டிஷன் வச்சு பாருங்கள். ஆப்ஷன் ஏவை பாருங்கள், 4, 5, 6. இதில் பெரிய பக்கம் பார்த்தீங்கன்னா 6, அடுத்த பக்கத்தோட கூடுதல் 4+5 9, இதை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது ஒரு முக்கோணத்தை அமைக்கும். அடுத்தது பாருங்கள், 3, 4, 4, பெரிய பக்கம் 4ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த முக்கோணங்களின் பக்கங்களின் கூடுதல் பார்த்தா 7, 7 4 விட பெருசாக தான் இருக்குது. அப்போ இதுவும் அமைக்கும். அடுத்தது பாருங்கள், பெருசு வந்து 4, இது ரெண்டு கூட்டினா 5, 5 வந்து 4 விட பெருசாக தான் இருக்குது. அப்போ இதுவும் ஒரு முக்கோணத்தை அமைக்கும். ஆப்ஷன் டியை பாருங்கள், 1, 2, 3, பெரிய பக்கம் 3, அடுத்த 2 பக்கத்தை கூட்டினா 1+2 3 தான் வருது. ரெண்டுமே ஈக்குவலாக வருது, நமக்கு கண்டிஷன் கம்மியாக வரணும். பெரிய பக்கம் கம்மியாக இருக்கணும் அடுத்த 2 பக்கங்களின் கூடுதல். அப்போனா இந்த 1, 2, 3 தான் ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்காது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த க்வெஸ்சன், 7 மாணவர்கள் தினச்செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 42, 22, 40, 26, 23, 28, 40 இடைநிலையை காண்க. இதே மாதிரி ஒரு சம் போன வீடியோவில் பார்த்தோம், இடைநிலையை கண்டுபிடிங்க அப்படின்னு டேட்டா கொடுத்துருந்தாலே இதை முதல்ல ஏறு வரிசையில் எழுதிட்டு அதனுடைய மிடில் வேல்யூவை செலக்ட் பண்ணணும். இப்போ இதை ஏறு வரிசையில் எழுதுனா 22, 23, 26, 28, 40, 42, 43 இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 3, இந்த சைடு 3, நடுவில் இருக்கிறது 28. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்தது ஒரு வீச்சு கேட்டிருக்காங்க. இந்த இடைநிலை, வீச்சு இதெல்லாம் வந்து 9th 10th மேக்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு போயிருந்தாலே இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். முதல் 10 பகா எண்களின் வீச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் 10 பகா எண்கள். அப்படின்னா உங்களுக்கு பகா எண்கள் என்னன்னு தெரியணும். பகா எண்கள் என்னன்னு பாருங்க, அதாவது வேற எதாலையும் வகுக்க முடியாத பெருக்க முடியாத நம்பர் தான் பகா எண்கள் சொல்லுவோம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 20, 21 இதுதான் ஃபர்ஸ்ட் 10 நம்பர். கவுண்ட் பண்ணி பாருங்க, 10 இருக்கும். வீச்சு கேட்டுருக்காங்க. வீச்சுனா என்ன? லோயர் மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ. இப்போ லோயர் வேல்யூ, ஹையர் வேல்யூ வந்து 29, லோயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22, 2 மைனஸ் பண்ணால் 27. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. திட்ட விளக்கம் இதுவும் சமச்சீர் புக்கில் இருக்குது. 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி யாது? என்ன கேட்டிருக்காங்கன்னா, திட்ட விளக்கத்தோட விளக்க வர்க்க சராசரி, அதாவது திட்ட விளக்கத்தோட ஸ்கொயரை தான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மதிப்புடனும் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி கேட்டுறாங்க. திட்ட விளக்கம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திட்ட விளக்கத்தில் எல்லா நம்பர்லேயும் ஒரே நம்பர், அதாவது ஒரே வேல்யூ யூஸ் பண்ணால் திட்ட விளக்கம் மாறாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது அந்த 10 மதிப்புலையுமே இவங்க 4 தான் கூட்டுறாங்க. அப்போ ஒரே நம்பரை தான் கூட்டுறதால மதிப்பு வராது, திட்ட விளக்கம் அதே தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த வேல்யூ இப்போ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்.
ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, மூணுன்னு சொல்லியிருக்காங்க, நாலு தான் எல்லாத்துலேயும் கூட்டுறாங்க. அப்போ மறுபடியும் திட்ட விலக்கம் மூணு தான் வரும். அவங்க கேட்டிருக்கிறது விலக்க வர்க்க சராசரி. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டா ஆன்சர் வந்துடும். ஸ்கொயர் பண்ணால் நைனு, ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், 11, 13, 17, 19, 23 என்ற தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு எது? அடுத்து வர்ற உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, ஆனால் ரெண்டு மெத்தடுமே வேற வேற ஆன்சர் வருது. நம்ம ரெண்டையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், இது ஒரு பகா எண்ணின் வரிசையாக இருக்குது. இப்போ தான் ஒரு பகா எண் சம் பார்த்தோம். 11, 13, 17, 19, 23க்கு அப்புறம் வர்ற பகா எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 25 வராது, 26 வராது, 27 வராது, 28 வராது, 29. 23க்கு அப்புறம் வர்ற பகா எண் பார்த்தா 29. அப்போனா ஆப்ஷன் சி கரெக்டாக வரும். இது இன்னொரு ஆர்டர்லையும் இருக்குது. 11 கூட ரெண்டை கூட்டினா 13, 13 கூட 4 கூட்டினா 17, மறுபடியும் 17 கூட ரெண்டை கூட்டினா 19, 19 கூட 4 கூட்டினா 23, மறுபடியும் 23 கூட ரெண்டை கூட்டினா 25 அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ கரெக்டாக வருது. இது எந்த மெத்தடில் எடுத்திருக்காங்கன்னு தெரில, அஃபிஷியல் கீ வந்ததும் இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெண்டு மெத்தடுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு சம், கூட்டு சராசரி காணவும். இது ரொம்ப ஈஸி. கூட்டு சராசரினாலே எத்தனை நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டிட்டு எத்தனை நம்பரோ அதை டிவைட் பண்ணிட்டா போதும். பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 இது எல்லாத்தையும் கூட்டினா 72 வருது. எத்தனை நம்பர் இருக்குன்னா 8 நம்பர் இருக்குது. அப்போ டிவைட் பை 8 போட்டு கேன்சல் பண்ணால் 9 வருது, ஆப்ஷன் பி. அடுத்த வருஷம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஐங்கோணத்தின் வெளிக்கோணங்கள் 6:3:4:3:2 என்ற விகிதத்தில் உள்ளன, அதன் உட்கோணங்களின் அளவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வெளிக்கோணங்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, உட்கோணங்களின் அளவுகளை கேட்கிறாங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆப்ஷன் வச்சும் அடிச்சிருக்கலாம் இந்த சம்மை. இங்கே பாருங்கள், 6:3:4:3:2 இந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமாக வருது. இதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனில் எந்த ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்துருந்தாலே நம்ம அடிச்சிருக்கலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் 120 இருக்குது, 160 இருக்குது, இது இருக்காது. இங்கே 110 இருக்குது, 120 இருக்குது, இதுவும் இருக்காது. இங்கே 170, இங்கே 40, இதுவும் இருக்காது. ஆப்ஷன் டியை பார்த்தீங்கன்னா 120, 120 இருக்குது. அப்போ இதுதான் இருக்கும்னு நீங்கள் இப்படியே போட்டிருக்கலாம். நீங்கள் ப்ரொசீஜர் வைஸ் போடணுன்னா இங்கே பாருங்கள், வெளிக்கோணங்கள் அப்படின்னாலே 360 டிகிரி. இவங்க ரேஷியோ சம் போட்டவங்களுக்கு தெரியும் இது எத்தனை பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 3, 9 இதெல்லாம் கூட்டினா 18 வரும். அப்போ 360 டிகிரி டிவைட் பை 18 போட்டால் ஒரு பங்குன்றது 20 டிகிரின்னு கிடச்சிருச்சு. அப்போ வெளிக்கோணங்களோட தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 6 சொல்லியிருக்காங்க, 6, 2, 12 120 டிகிரி. அடுத்த பங்கு 3, 3, 2, 6 60 டிகிரி. அடுத்தது 4, 4, 2, 8 80 டிகிரி. அடுத்தது 3, 3, 2, 6 60 டிகிரி. 2, 4, 40 டிகிரி. இப்போ வெளிக்கோணங்கள் கிடச்சிருச்சு. வெளிக்கோணங்கள் கண்டுபிடிச்சிட்டா உட்கோணங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? 180 டிகிரி மைனஸ் வெளிக்கோணங்கள் போட்டால் நமக்கு உட்கோணங்கள் கிடச்சிரும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் போடலாம். இப்போ 180 - 120 ஃபஸ்ட் டிகிரி, 180 - 60 செகண்ட் டிகிரி, 180 - 80 தேர்டு, 180 - 60 ஃபோர்த்து, 180 - 40 கடைசி டிகிரி. இதெல்லாம் மைனஸ் பண்ணி போட்டால் 60, 120, 100, 120, 140 வருது, ஆப்ஷன் டி. நீங்கள் ப்ரொசீஜர் வைஸ் போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இங்கேயே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நம்ம ஆப்ஷனை பார்த்தும் அடிச்சிருக்கலாம். ரெண்டு மெத்தட்லையுமே போட்டிருக்கலாம். அடுத்தது ஒரு முக்கோண சம்மு, இது ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டிருக்கலாம். ஒரு முக்கோணத்தின் முனைகள் 1,1, 3,1, 1,3 எனில் அதன் பரப்பளவில் பாதி காண்க. பரப்பளவு கேட்கல, பரப்பளவில் பாதி கேட்டிருக்காங்க. மூன்று முனைகள் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் முனைகள் கொடுத்தா என்ன ஃபார்முலானா, ஆஃப் x1 y2 - y3 x2 y3 - y1 x3 y1 - y2. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 2 வரும். ரெண்டும் ஆப்ஷனில் இருக்குது, ரெண்டுன்னு போட்டுறாதீங்க. அவங்க கேட்டுக்கிறது பரப்பளவில் பாதி. அப்போ பரப்பளவு தான் நமக்கு 2 வந்திருக்கு, டிவைடட் பை 2 போட்டால் 1. அப்போனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சம்மு, ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பு 484 சதுர மீட்டர். அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன? அதாவது ஒரு சதுரத்தை வட்டமாக வளைக்கிறாங்க, வட்டத்தோட விட்டம் கேட்டிருக்காங்க.
அந்த சதுரத்தோட பரப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு. பார்க்க வாங்க, சதுரத்தின் பரப்பு கொடுத்ததால சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர், அது எவ்வளோனா 484. இதுக்கு ரூட் எடுத்தால் 22 கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் சம்மு கியூப் சம்லாம் நமக்கு வந்துடும், அதனால அட்லீஸ்ட் 30 நம்பர் வரைக்காவது ஸ்கொயர் கியூப் ரெண்டு நம்ம படிச்சு வச்சிருக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர் 484 இது படிச்சிருந்தா தான் நம்ம டக்குன்னு 22 போட்டிருக்கலாம். இப்போ நம்ம சதுரத்தோட பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போனா சதுரத்தின் சுற்றளவும் வட்டத்தின் சுற்றளவும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது சதுரத்தோட பரப்பை தான் அப்படியே வட்டமாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா சுற்றளவு ரெண்டும் காமனாக தான் இருக்கும், அதனால ரெண்டும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். வட்டத்தின் சுற்றளவு பார்த்தா 4a, சதுரத்தின் சுற்றளவு 4a, வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2πr. இப்போ 4a என்னன்னு நமக்கு தெரியும், 22. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 6 தான். இப்போ 2 × π 22/7 × 6, 22 கேன்சல் ஆகிடும். 2r தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா விட்டம் தான் கேட்டிருக்காங்க, அது அப்படியே வச்சுக்கலாம். விட்டம் தான் 2r. அப்போ 22 கேன்சல் ஆயிடுச்சு, 2r இங்கே போட்டுட்டேன். 7 இந்த சைடு வந்தால் 28. அப்போ டி வந்து 28, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த வீடியோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம TNPSC கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.